நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றை விரும்பியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேளை காட்டுதோ. ஆத்தி இன்புட்டு குண்டு குண்டா திருச்சியான எலுமிச்சங்கா, எப்படிக்கா உங்களுக்கு மட்டும்? ஹாய் கள்ளிக்காட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். என்னுடைய பழமரங்களுக்கு நான் எந்த மாதிரி பயிருக்கி தரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு குட்டி வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக வந்துட்டு எலுமிச்சை, முதல்ல எலுமிச்சையோட திராட்சையான இல்லை எலுமிச்சை மரத்தில் எப்படிங்க திராட்சை காய்க்கும்? எலுமிச்சையோட திராட்சையான காய்களை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த ஒரு கொத்தில் மட்டும் பாருங்கள், அந்த எலுமிச்சை வந்துட்டு என்னுடைய வீட்டு தோட்டத்தில் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே இந்த பறவை அந்த பக்கம் தோப்பில் பசங்க போகிற பசங்க வர்ற பசங்க இழுத்து இழுத்து அந்த பக்கம் சாஞ்சிருச்சு. ஒவ்வொரு காயும் பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த கிளை வந்து அப்படியே அந்த பக்கம் இருந்தது. சரினால பறிக்க முடியல, நிறைய காய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொக்கி கம்பியை வச்சு இந்த பக்கம் இழுத்து கட்டியிருக்கேன். அப்படி இழுத்ததில் ஒரு பிஞ்சுகள்லாம் உதிர்ந்துருச்சு. ஒவ்வொரு காயையும் பார்க்கலாம் பாருங்கள். இதே அந்த பக்கம் இருந்தது அப்படின்னா அப்போ நான் வந்துட்டு பறிச்சிருவேன். சோரி, இந்த பக்கம் இழுத்து கட்டிட்டதுனால பழமான பிறகு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு காயுமே வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்குது. அங்கே மேலே கூட பாருங்கள், ஒரு எலுமிச்சை நல்லா திரட்சியாக ஊறியிருக்கு. அதை எப்படி பறிக்கிறது, எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு தான் பறிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எலுமிச்சையில் திரட்சியான காய்கள் வர்றதுக்கு நான் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க வெறும் அரிசி கழனி பயிரூக்கி தான், வீட்டில் தயாரிக்கக்கூடிய அரிசி கழனி பயிரூக்கி தாங்க நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அந்த அரிசி கழனி பயிரூக்கியில் என்னெல்லாம் சேர்க்கணும், அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்பா முள் வேற, ஒவ்வொரு காயையும் பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பிஞ்சுகளை நான் கொஞ்சம் பெருசான பிறகு நான் வந்து பறிச்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 1, 2, 3 என்ன முடியலைங்க, என்ன முடியலைங்க, அவ்வளோ காய்கள் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக எந்த உரமுமே நான் கொடுக்கறது இல்லைங்க, எல்லாமே இயற்கையாக கொடுக்கக்கூடிய உரங்கள் தான். நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் நிறைய பயிரூக்கிகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மாடி தோட்டமும் இருக்குது நமக்கு. ஸோ ஒரு 4 பிஞ்சுகள் நான் பறிச்சுக்கிட்டேன், மீதியெல்லாம் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுறேன். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய பிஞ்சுகளே நான் விட்டுறேன். பாருங்கள், பயிரூக்கி ரெடியாக இருக்காங்க, அரிசி கழனி பயிரூக்கி. இதை தாங்க 6 மாதத்துக்கு ஒருக்க கொடுத்து சும்மா காய்களை திரட்சியாக நான் அள்ளிக்கிட்டு இருக்கேன். என்னங்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா எலுமிச்சங்காய்கள்? ஒன்றே ஒன்றுங்க, இங்கே பக்கத்தில் ஒரு மாதுளை மரம் வேறு இருக்குது, சின்னதாக வந்து துளையிட்டுக்கங்க, வடப்பாறை வச்சு குத்தி விட்டு இந்த அரிசி கழனி பயிரூக்கி அப்படியே 6 மாதத்துக்கு ஒருக்க ஊற்றி விடுங்க. இது வந்து எலுமிச்சங்காய், அப்படியே உள்ளே இறங்குது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. செயற்கையாக நீங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டாம். இங்கே ஒரு கம்போஸ்ட் மிஷின் இருக்குது, இதுவும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் வீடியோ இருக்குது. இந்த வீடியோட லிங்க்கையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எலுமிச்சங்காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கா? தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.